திமுகவை காங்கிரஸ் கட்சியிடம் அடகு வைத்துவிட்டதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவிற்கு ஜே தீபா ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். முதலமைச்சர் செல்லுமிடம் எல்லாம் கூட்டம் அலைமோதுவதாகவும் கூட்டம் இல்லாதது போல் எதிர்க்கட்சிகள் சதி செய்து வீடியோ வெளியிடுவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். உறுதியான இந்தியாவாக பிரிவினைவாதிகளையும் தீவிரவாதிகளையும் விரட்டடிக்கின்ற பாரத பிரதமராக ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி ஒருவரால் தான் முடியும் என்பதை உணர்ந்து நாம் ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடி தலைமையில் மீண்டும் பாரதம் வெல்ல வேண்டும், வலிமையான பாரதம் வல்லரசாக உருவாக நரேந்திர மோடி தலைமை இந்தியாவுக்கு தேவை, அதுபோல் தமிழகத்துடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை தேவை. அதுக்கு ஆதரவுக்கு நன்றி. அது சம்பந்தமான முடிவு எடுப்பது வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாங்க. சார், இங்கே கிராமங்களில் வந்து குக்கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அதில் வந்து 10 கிராமம் இருக்கும். 10 கிராமத்துக்கு நீ தனித்தனியாக போய் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டை 50 பேர் கரவேட்டி கட்டி நிற்பான். மிக பலமான இயக்கம் அதிமுக தான். கிராமங்களோ இருக்குன்னா அதிமுக தான். ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருந்தேன்னா சின்ன பையங்க சிறுவர்கள் படிக்கிற பிள்ளை கூட அந்த அண்ணா கொடி ஓட்ட வண்டி வச்சுன்னா 2 பேரில் காட்டுவாங்க. இது போன்ற ஒரு பலமான இயக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, எதுவும் கிடையாது. தனித்தனியாக கட்சியில் ஒரு நினைச்சுன்னா அதிமுக தான் எல்லா தொகுதியும் தொடர்ந்து கைப்பற்றும், எல்லா தேர்தலும் தொடர்ந்து ஜெயிக்கும். அதனால் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சிருக்கின்ற கூட்டணி தான் மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. இது டெல்லியினுடைய தேர்தல் ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தில் இந்த கூட்டணி பங்கு வரும். ஆமாம், நீங்கள் டிவியில் நேற்று முன்னாடி பாருங்கள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கு, ஆரணியில் எவ்வளோ கூட்டம், வேலூரில் எவ்வளோ கூட்டம், கூட்டம் கூட்டிகிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் வந்து அவர் போகிற வழியில் வந்து அவுட்டில் என்ன படம் எடுத்து காட்டுறது, இந்த என்கிட்டையும் வீடியோ இருக்கு, எங்ககிட்டயும் போட்டோ இருக்கு, பேப்பர்ல இருந்த போட்டோ இருக்கு. அவர் போற இடத்துல பூரா கடுமையான கூட்டம் இருந்துச்சு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.